ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க மிஸ்டர் பரத் வளாக் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்று புள்ளி முப்பத்தோரு ஏக்கர் விற்பனைக்கு தண்ணீர் வசதி உள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் சோமங்கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அக்ரிகல்ச்சர் லேண்டு தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் ஃபோட்டோ பார்த்துனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா பியூர் ரெட் சாயில் பண்ணக்கூடிய நல்ல அக்ரிகல்ச்சர் லேண்டு தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா வித் வாட்டர் ஃபெசிலிட்டியோடு இருக்குது ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஃபெசிலிட்டியோடு கிடைக்கிறது ரொம்ப ரேரு ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல அக்ரிகல்ச்சர் லேண்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்திருக்கு அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கர் முப்பத்தோரு சென்ட் இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் எந்த ஏரியாவில் இருக்குது எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க நஞ்சையா புஞ்சையா சிங்கிள் ஓனரா ரோடு ஃப்ரண்டேஜ் எவ்வளோ எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரியா கைஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரியா கைஸ் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதான் வந்து அந்த தார் ரோடு உங்களுக்கு இந்த தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நூறு இரநூறு மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு வந்து வந்துடும் அந்த ஒரு ஏக்கர் முப்பத்தொரு சென்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தார் ரோட்லேருந்து இப்போ நான் மண் ரோடு உங்கள் பாருங்க இறங்கினா வீடியோவில் ஸோ அந்த ரோடு இந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தார் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு நூறு இரநூறு மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு ஏக்கர் முப்பத்தோரு சென்ட்டு வித் வாட்டர் ஃபெசிலிட்டியோட ஸோ நல்ல லேண்டு ப்யூர் ரெட் சாயில் மண் பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நெல் பயிர் வேர்க்கல்ல எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ ஃபுல்லாக வந்து சைடு பேக் சைட்லாம் கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடியே வந்து வில்லேஜ் இருக்குது ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கண்ணுங்க எட்டின தூரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து வீடாக தான் இருக்குது வில்லேஜ் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பயமும் இருக்காது நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே இருக்குது ஒரு வீடு இருக்குது ஸோ ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப தொந்தரவும் இருக்காது ரொம்ப வந்து பயமாகவும் இருக்காது ஸோ அதனால் நல்ல லேண்டு ஸோ இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஒரே இது ஸோ அந்த பனைமரம் ஒன்று இருக்கும் அந்த பனைமரத்துக்குள்ளே நம்ம லே லேண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படியே அந்த கிணறு வந்து ஒட்டின மாதிரி அந்த அந்த கிணறுக்கு வந்து அந்த சைடு இல்லை இந்த சைடு ஸோ இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த கரும்பாருக்கு பாருங்கள் அந்த பனை அந்த அந்த இந்த மரம் மாதிரி இருந்தது பாருங்கள் பனைமரம் ஸோ ஒரே பவுண்ட்ரியாக வரும் உங்களுக்கு வில்லேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும் ஸோ டோட்டலாக எவ்வளோ எக்ஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் முப்பத்தோரு சென்ட் கரெக்டாக வாட்டர் ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துக்கலாம் ஸோ மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் சாயில் மண் நீங்கள் வந்து டிராக்டர் வச்சு நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரெட் சாயில் இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே வேறு ஒரு வீடியோலையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனால பார்த்தீங்கன்னா மண் நல்லா ரெட் சாயில் மண் நீங்கள் டிராக்டர் வச்சு உழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ அந்த மண் ரோட் சொன்னோம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பஞ்சாயத்து ரோடு தான் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மண் ரோடாக இருக்கிறதுனால வந்து ஏதோ பட்டாவளி அப்படிலாம் நடிச்சுக்கி வேணாம் ஸோ இந்த மண் ரோடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து ரோடு தான் பஞ்சாயத்து ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு அடி வந்து பதினேழு பதினெட்டு அடி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடு தார் ரோட்லேருந்து நூறு மீட்ரு இரநூறு மீட்ரு சொன்னோம் பார்த்தீங்களா அது இந்த ரோடு தான் அது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினேழு அடி பதினெட்டு அடி ரோடு வரும் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மண் ரோடும் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடு தான் இப்போயும் சொல்கிறேன் இது வந்து பட்டா லேண்டோ இல்லை வந்து யாரையோ நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி போனோம் அப்படிலாம் இல்லை இந்த மண் ரோடும் பார்த்தீங்கன்னா நம்ம பியூர் வந்து பஞ்சாயத்து ரோடு தான் அது ஸோ பார்த்திங்கன்னா டோட்டல் எக்ஸ்டென்ட் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு நல்ல புஞ்ச லேண்டு ப்யூர் ரெட் சாயில் மண் சிங்கிள் ஓனரு ஸோ இதோட லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்காவில் இருக்குது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் இருக்குது எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ஸோ நல்ல லேண்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா வந்து ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் வந்து கம்மியான ப்ரைஸில் கிடைக்கின்றது ரொம்ப ரேர் அது ஸோ அதனால் வந்து ஒரு ஏக்கர் வந்து பதினேழு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் வாங்க சைட்டை பாருங்கள் பிடிச்சிருந்தால் பின்னே நம்ம கொஞ்சம் என்னாவது பார்த்து நம்ம பேச முடியுமான்னு பார்க்கலாம் அமௌண்ட் கம்மி பண்ணி நான் பார்த்து பேச முடியுமான்னு பார்க்கலாம் நான் பார்த்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் கண்டிப்பாக சைட்டை வந்து பாருங்கள் உங்களுக்கு கம்பல்சரி வந்து பிடிக்கும் அதே மாதிரி கிணறுலேருந்து தண்ணி எடுத்துக்கலான்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த கிணறு வந்து இந்த கிணறு தான் ஸோ தண்ணி வந்து எவ்வளோ ப்யூராக இருக்குன்னு பாருங்கள் தண்ணி வந்து எவ்வளோ நீங்கள் வந்து எவ்வளோ க்ளீனாக தண்ணி பார்த்துருப்பீங்கன்னா என்னென்னு எனக்கு தெரியல எவ்வளோ வந்து தண்ணி க்ளீனாக இருக்குது பாருங்க அப்படியே அந்த க்ளீனினெஸ் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ப்ளூ கலராக அந்த க்ரீன் க்ரீன்னஸ்ஸாக தெரியும் பாருங்கள் ஸோ டெய்லியும் வந்து கிணத்துலேருந்து தண்ணி இறைச்சா கூட இது மாதிரி க்ளீனாக வந்து தண்ணி இருக்காது நீங்கள் இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் தண்ணி வளம் வந்து இந்த லேண்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இது வச்சே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் தண்ணியை தண்ணி வச்சே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் தண்ணி எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ இதுவாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ அதனால் வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க காமன் கிணறு இருக்குது நீங்கள் இதுலேருந்து தண்ணி எடுத்துக்கலாம் ஸோ லேண்டு பார்த்தீங்கன்னா உங்கள் நல்ல லேண்டு ஒரே பவுண்ட்ரியாக இருக்கும் ஒரே லேண்டு வந்து ஒரே ஸ்கொயரு ஒரே பவுண்ட்ரியாக இருக்கும் தண்ணி ஃபெசிலிட்டியும் இருக்குது நல்ல ரெட் சாயில் புஞ்ச லேண்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம் தான் சிங்க ஓ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரே பவுண்ட்ரி வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஓனரும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் சிங்கிள் சைண்டு தான் ஸோ வேறு ஏதாவது ஃப்யூச்சர் டீடைல் உங்களுக்கு தேவைன்னா என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமாண்ட்லேயும் இருக்கும் நம்பர் எடுத்து கால் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீழே ஃபஸ்ட் கமாண்ட்லேயும் என்னோட நம்பர் இருக்கும் எடுத்து கால் பண்ணுங்கள் வேறு எதாவது ஃபியூச்சர் டீடைல் உங்களுக்கு தேவைன்னா நம்ம பார்த்து பேசிக்கலாம் சரி அகை அதேபடியே மறந்துடாதீங்க தண்ணி வந்து நல்ல நீர்வளம் உள்ள லேண்டு தண்ணி பார்த்தீங்கன்னா பியூர் வந்து நல்லா நீங்கள் பார்த்துருப்பீங்க இயற்கைங்க நான் வீடியோவில் காமிச்சிருந்தேன் நல்ல தண்ணி வளமும் இருக்குது சாயிலும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் சாயில் வில்லேஜ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கும் ரோ ரோட் ஃபெசிலிட்டியும் வந்து இருக்கு டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கிளியர் டாக்குமெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் வேறு ஏதாவது ஃப்யூச்சர் டேட் தேவைன்னா கடெட் பண்ணுங்க நம்ம பேசிக்கலாம்